வணக்கம் தாய்நாடு. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி மூலமாக இன்றைய தினம் வடமாகாணத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய தொல்புரம் பகுதிக்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். பகுதியை பொறுத்தமட்டிலே புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தொல்புரம் பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தால், நீங்கள் பார்க்க ஆசைப்படும் இடங்கள், பார்த்து பேச நினைக்கக்கூடிய நபர்களை எங்களால் இயன்ற அளவுக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இங்கிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இடங்கள், முக்கியமான விடயங்கள் அல்லது நாச்சார வீடுகள் என்பனவற்றையும் நிகழ்ச்சியின் வாயிலாக காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சியோடு ஆரம்பத்தில் என்னென்ன விடயங்கள் இருப்பது என்பதையும் பார்க்கலாம். இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இடங்களை காட்சிப்படுத்திய வண்ணமே இருக்கின்றோம். அந்த வகையிலே தொல்புரம் கொட்டடையே ஸ்ரீ ஆதிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தான் உங்களை இணைத்திருக்கின்றோம். பார்த்தீர்களாக இருந்தால் வைகாசி மாதம் திருவிழா இடம்பெறக்கூடிய இந்த மாரியம்மன் கோயிலை பொறுத்தமட்டிலே பெருமளவான பக்தாடியார்களை கவரக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. குறிப்பாக தொல்புரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலயமாக இந்த ஆலயம் தான் கருதப்படுகிறது. 2011 இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேக நிகழ்வுகள் இடம்பெற்றிருப்பதும் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எல்லோராலும் வழிபடக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய கட்டமைப்புகள், இது சார்ந்த விடயங்களை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நீங்களும் நாங்களுமாக.
கொட்டடிமதி ஆதிமுத்து மாரியம்மன் கோயில் தற்போதைய தலைவராக இருக்கிறேன். நம்மளுடைய ஆலயத்தில் வைகாசி விசாகத்துக்கு தேர் அழுக்கிறத மற்றபடி 12 தினங்கள் திருவிழா நடைபெறுகிறது. பூரங்கள் 12 மாதம் நடக்கிறது. மற்ற எல்லா உற்சவங்களும் இங்கே சிறப்பாக நடைபெற்று உண்டு. என்னுடைய பேர் பாலச்சந்திரன். நான் இந்த தொல்புரம் பகுதியிலே நான் கடை வச்சிருக்கிறேன். 30 வருடமாக இதில் கடை இருக்குது. தொல்புரத்தை பற்றி சிறப்பாக சொல்லப்போனால், தொல்புரத்தில் இருக்கிற ஆலயங்கள் எல்லாம் அம்மன் ஆலயங்கள். வடக்கம்பரி அம்மன் ஆலயம், பூதராசி அம்மன் ஆலயம், சின்னம்மன் ஆலயம், மற்ற ஜெகஜோதி அம்மன் ஆலயம், அப்படி போன்ற பல ஆலயங்கள் இந்த கிராமத்தில் இருக்குது. அது ஒரு சிறப்பு. Thank you.
ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழின் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய தினம் தொல்புரத்துக்கு உங்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய நேரத்திலே இந்த இடத்தை பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும், ஒரு சிறிய கிராமமாக அமைய பெற்றிருக்கிறது. இந்த கிராமத்தை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 350 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் இந்த பிரதேசத்து மக்கள் கூறி அறியக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமில்லாது இந்த பிரதேசத்தை பொறுத்தமட்டில் விவசாயங்களுக்குரிய முன்னுரிமை வந்து குறைவாக இருக்கிறது. காரணம், இங்கே இருக்கக்கூடியவர்கள் சுய தொழிலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது தச்சு தொழில், மேசன் தொழில் ஆகிய தொழில்களிலே அதிக அளவாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாகவும் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும், நிறைய இடங்கள் இருக்கிறது, பாடசாலைகள் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கிறது. அதிலும் பிரசித்தமான ஆலயங்களை உங்களுக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக தந்திருந்தோம். சிறிய கிராமமாக இருந்தாலும் இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், அல்லது வேற இடங்களில் இருந்தும் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு இது பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையும் என்று நினைக்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய இடங்களில் இன்னும் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை நீங்களும் நாங்களுமாக இணைந்து பார்க்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்த தொல்புரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இடங்களையும் பல்வேறுபட்ட வித்தியாசமான நபர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வித்தியாசமான நபர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்த முகமாக இருக்கும், தெரியாத முகங்களாக இருக்கட்டும், நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்களையும் நாங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்திலே தொல்புரத்தில் இருக்கக்கூடிய சனசமூக நிலையத்துக்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். அதனோடு ஒத்த இந்த சிறுவர் பூங்காவில் தான் இப்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பூங்காவை பார்க்கும் போதே மிகவும் அழகாக இயற்கை கொஞ்சக்கூடிய வண்ணம் எங்களுடைய சிறுவயது ஞாபகங்களை மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு விதமாக உணரப்படுகிறது. எனக்கு மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் இந்த சிறுவர் பூங்காவை பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் ஞாபகம் மூட்ட வரக்கூடியதாக இருக்கும். இந்த
பூங்காவுக்கு அருகில் பார்த்தீர்களாக இருந்தால் வேப்ப மரங்களாக இருக்கட்டும் அல்லது ஆலமரங்களாக இருக்கட்டும் அல்லது அரச மரங்களாக இருக்கட்டும் இந்த பூங்காவை சுற்றி இந்த அழகிய ஒரு காட்சியை கொடுக்கக்கூடிய வண்ணம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நிகழ்ச்சியின் வாயிலாக தந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையை மட்டும் தராமல் விட்டுடுவா, அதுக்கு தான் இயற்கையை உங்களுக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக தந்திருக்கின்றோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். சிறிய ஊராக இருந்தாலும் பல்வேறுபட்ட வளங்களும் பல்வேறுபட்ட தொழில்களும் இந்த இடத்திலே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் நிகழ்ச்சியின் வாயிலாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கலையை பொறுத்தவரையில் தொல்புரம் மத்தியில் கலைக்கு பேர் போன இடம். அங்கு பழைய பொன்னாலை வரதராஜ பெருமான் ஆலயத்தில் பழைய நாடகங்கள் எல்லாம் நடித்து அரங்கேற்றி இருக்கின்றார்கள். இன்றைக்கும் கலையை வளர்க்கின்றார்கள். சிறார்களுக்கு இந்த கலையை பற்றி சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இங்கே ஒரு அவர்கள் தொல்புரம் சனசுமோக நிலையம் என்ற ஒரு நிலை அமைச்சிருக்கிறார்கள். அது ஊடாக இங்கே மாணவர்களுக்கெல்லாம் இந்த கலையில் பரப்புகின்றார்கள். இங்கே இந்த பயலிங் பாசிக்கிறது அப்படியான நிகழ்வுகளில் இது போன ஆக்கள் இருக்கிற இங்கே முருகையா ஆசிரியர் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தவர். அவர் தான் இந்த நாடகங்களை பழக்கிறவர். அப்படி பல பேர் பல முன்னோடி இருக்கின்றார்கள் இந்த கிராமத்தில். சொல்லியிருந்தது போல இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சுயதொழிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்தை விடுத்து மேசன் வேலை, தச்சு வேலை, இப்படிப்பட்ட சிறு சிறு கைத்தொழில் முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கைத்தொழில் தான் இவர்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் ஈட்டக்கூடிய வண்ணம் அமையப்பெற்றிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தொல்புரத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் எல்லோரும் என்று கூறிவிட முடியாது பெருமளவானவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் இந்த பிரதேசத்து மக்கள் கூறி அறியக்கூடியதாக இருக்கிறது. மட்டுமல்லாது விதவைகளும் இந்த பிரதேசத்திலே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் இங்கிருக்கக்கூடிய சிலரால் உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே இதில் சார்ந்த விடயங்கள், இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட தகவல்களை தொல்புரம் சார்ந்து நாங்களும் தர காத்திருக்கின்றோம். எனவே இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நிறைய விடயங்கள் காத்திருக்கிறது. தற்பொழுது நான் தொல்புரம் மத்திய சனசமூக நிலையத்திலிருந்து கலைக்கின்றேன். சிவசம்பு முத்துராசா ஆகிய நான் இப்பொழுது எங்களுடைய கிராமத்தில் நான் ஒரு சமூக சேவையாளராக பணிபுரிகின்றேன். ஆகையால் இந்த கிராமத்தில் எவ்வளவோ வேலை திட்டங்கள், வீதிகள், வீதி விளக்குகள் யாவும் என் மூலம் என்னாலான சில பேருடைய உதவிகளால் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த சனசமூக நிலையம் 10 வருடங்களுக்கு முன்பு கீழே உள்ள கட்டடத்தில் கீழே உள்ள ஒரு அறையும் ஹோலும் தான் இங்கு இருக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது நான் தலைவராக பொறுப்படுத்த பொழுது இந்த சனமோ நிலையத்தை இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கட்டிடமாக கட்டி முடிப்பதற்கு இந்த ஊர் மக்களும் இந்த வாலிபர்களும் எனக்கு துணை நின்று இதை செய்து முடித்தார்கள். பலதரப்பட்ட வீதிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. இந்த வீதிகளில் உள்ள மின் விளக்கு யாவும் என்னால்
பொதுமக்களிடம் காசு சேர்க்கப்பட்டு பணம் சேர்க்கப்பட்டு இந்த வீதியில் மின் விளக்குகள் யாவும் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கிராமத்தை பொறுத்தளவில் ஒரு ஒரு அதாவது அந்த கைத்தொழில் செய்கின்ற ஆட்கள்லாம் கூட இருக்கின்றார்கள். ஆகையால் எங்கள் கிராமத்தில் அந்த கைத்தொழில் செய்வதற்கான வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அத்தோடு இந்த கிராமத்தில் அதாவது விதவைகள் குறிப்பிட்ட விதவைகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்து கொண்டு வருகின்றேன். அது அந்த முயற்சி கைகூடாமல் இருக்கின்றன. அதுவும் எங்களுக்கு கைகூடுமாக இருந்தால் அந்த விதவைகளுக்கு நாங்கள் ஒரு தொழில் பயிற்சியை உருவாக்கி அந்த கிராமத்தில் உள்ளவரை முன்னேற்றுவதற்கான வழிகள் இருக்கின்றன. அடுத்ததாக என்னுடைய ஒரு உற்ற நண்பன் கிருஷ்ணா அவர்கள் அவர்களை நான் கேட்டபொழுது அந்த இங்கே உள்ள யுவதிகளுக்கு தையல் பயிற்சி உண்டு ஸ்டார்ட் அதாவது தொடக்கி இப்போ ஆறு மாத காலத்து பின்பு அது முடிவடைந்துள்ளன. முடிவடைந்து அவர் மூலம் ஒரு தையல் பயிற்சி தையல் நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் நாளைக்குத்தான் அந்த தையல் பயிற்சி நிலையம் திறக்கப்பட உள்ளன. அதில் அவருடைய பண செலவிலேயே அந்த தையல் நிகழ்ச்சி அந்த இது நடைபெற உள்ளன. ஆகையால் எங்கள் கிராமத்தை பொறுத்தளவில் உண்மையிலே ஒரு வறுமையின் கீழ் வாழ்கின்ற கிராமம் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக உள்ளது. ஆகையால் எங்கள் கிராமத்துக்கு எவ்வளவோ சேவைகள் இருக்கின்றன, மற்றது அபிவிருத்திகள் இருக்கின்றன. அதையெல்லாம் செய்வதற்கான ஆவணங்களை செய்தருமாறு மிகவும் சம்பந்தப்பட்டவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட கிராமம் பழமை வாய்ந்த கிராமம். எங்களோட கிராமத்தில் ரெண்டு பாடசாலைகள் இருக்கிறது. ஒரு சனசம நிலையம், மற்றது சர்வோதய நிலையம் ஒன்று இருக்கிறது. அதை விட சிறுவர் பூங்கா இருக்கிறது. மற்றது எங்களுடைய கிராமத்தில் உள்ளவர்கள் கூடுதலாக கைத்தொழில் தான் செய்கிறார்கள். பெருசாக வருமானம் ஈட்டுறவர்கள் எல்லோரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 350 குடும்பம் இங்கே வாழ்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலும் கைத்தொழில்தான் செய்கிறார்கள். மேசன் வேலையும் மற்றது தச்சு வேலை மற்ற தொழில்கள்லாம் செய்கிறார்கள். விவசாயம் செய்கிற குறைவு. அநேகமாக எல்லோரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். இந்த வெளிநாட்டில் உள்ளவையும் வேலை குறைவு. மற்ற கிராமத்தைங்களை போல எங்களோட கிராமத்தில் வெளிநாட்டில் உள்ளவர்கள் கூடுதலாக இல்லை. ஒரு விரல் விட்டன குடியாகலாம் இருக்கிறேன்.
ஆகிய நீங்கள் தொல்புரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இடங்களை பார்த்த வண்ணம் இருக்கிறீர்கள். அந்த வகையிலே யா தொல்புரம் விக்னேஸ்வரா வித்யாலயத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த பாடசாலையை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட 147 மாணவர்கள் கற்றல் செயற்பாடுகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 30 ஆசிரியர்கள் இந்த பாடசாலையிலே கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பாடசாலையை பொறுத்தமட்டில் ஒரு பழமை வாய்ந்த பாடசாலையாக இருக்கிறது. இப்பொழுது இந்த பாடசாலையை புதிய நவீனத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பாத்திரங்களாக இருந்தால் எல்லா இடங்களிலுமே ஸ்மார்ட் கிளாஸ் அறிமுகப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். இந்த தொல்புர பிரதேசத்தை பொறுத்தமட்டில் இன்னும் அந்த கிளாஸ் வந்து அறிமுகப்படுத்தப்படவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. பார்த்தீர்களாக இருந்தால் 1930 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையினுடைய விளையாட்டு மைதானம் ஒரு சிறியதாகவே இருக்கிறது. இந்த பிரதேசத்து மக்களுடைய அல்லது இந்த பாடசாலை மாணவர்களுடைய விளையாட்டு திறன்களை மேம்படுத்தும் அளவுக்கு அந்த மைதானம் வந்து அமையப்படவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட விடயங்களை பார்த்து நீங்கள் இந்த பாடசாலை இருக்கக்கூடிய நிறை குறைகள் அது சார்ந்த விடயங்களை இந்த பாடசாலையினுடைய அதிபரினூடாக கேட்டறிந்து கொள்ளலாம். வாருங்கள் நிகழ்ச்சி. தொள்ளாயிரத்தி 1930 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட எமது பாடசாலை கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளாக இன்று இந்த தொல்புரம் மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் மிகவும் உன்னதமான செயற்பாட்டுகளை ஆற்றி கொண்டு வந்த எமது பாடசாலை அண்மை காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு அனர்த்தங்களின் காரணமாக சற்று தொய்வுநிலையை கண்டாலும் மீண்டும் அது உத்வேகத்துடன் இப்பொழுது இயங்க ஆரம்பித்திருக்கின்றது. இதுவரை காலமும் 9 தரம் மட்டும் இறங்கிய எமது பாடசாலை தற்பொழுது 11 தரத்துடன் வகை 2 பாடசாலையாக 2018 ஆண்டிலிருந்து தரம் உயர்த்தப்பட்டு முதல் முறையாக 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெறும் காப்போதா சாதாரண தர பரீட்சைக்கு தரம் 11 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். வகை 3 பாடசாலையிலிருந்து வகை 2 பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்ட எமது பாடசாலை பல்வேறு தேவைகள் பற்றாக்குறைகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 147 மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தால் கூட இவர்களுக்கு தேவையான பல்வேறு வசதிகளை வழங்குவதில் நாங்கள் பெருமளவு இடர்பாடுகளை எதிர்நோக்குகின்றோம். ஒழுங்குபடுத்தப்பட்ட வகுப்பறைகளுக்கான கட்டிடங்கள் பற்றாக்குறையாக காணப்படுகின்றன. மாணவர்கள் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை ஆற்றுவதற்குரிய நவீன கணனி வசதிகள் கணனி கூடங்கள் போதாமல் இருக்கின்றன. எமது பாடசாலையில் ஓரளவு கணனி அறைகள் இருந்தால் கூட இயங்கு நிலையில் தற்பொழுது கணனி 1 என்று காணப்படுகின்றது. எனவே மாணவர் கற்றலுக்கு இது போதாமல் உள்ளது. அத்துடன் வெளிநாட்டில் வசிக்கின்ற உறவுகள் பல்வேறு வகையான உதவிகளை நல்கி வருகின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் முரளி என்ற அன்பர் மிகவும் உன்னதமான பணியை எமது பாடசாலைக்கு ஆற்றி கொண்டிருக்கின்றார். அவர் தரம் 6 11 வகையான மாணவர்களுக்கான மதிய உணவை வழங்கியிருக்கின்றார். அத்துடன் எமது பாடசாலைக்கு அயலில் காணப்படும் காணியை கொள்வனவு செய்வதற்காக ஆரம்ப நிதியாக ₹1,00,000 மனம் வந்து வழங்கியிருக்கின்றார். தொடர்ந்தும் அவர் மாணவர்களின் பரிசில் நாளுக்குரிய நிதியையும் வருகின்ற மாதம் வழங்குவதாக உதவி அளித்துள்ளார். இவ்வாறு உள்ளூரில் வாழ்கின்ற வெளியூரில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து பழைய மாணவர்களும் இப்பொழுது எமக்கு தோளோடு தோல் நின்று எமது பாடசாலையின் வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மூத்த பழைய மாணவரான திரு கைலாசநாதன் சார் அவர்கள், புஷ்பகுமாரண்ணி அவர்கள், எமது பாடசாலையின் நிறுவனர் பிரதிநிதியான பேங்கர் அவர்கள், இவ்வாறு அனைவரும் வந்து எமது பாடசாலையை தற்பொழுது மேலும் ஒரு நிலைக்கு உயர்த்துவதற்கு அயராது என்னுடன் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள்.
தற்பொழுது உடனடி தேவையாக எமது பாடசாலைக்கு மாணவர்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ரூம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திறன் வகுப்பறை தேவையாக உள்ளது. கணினிகள் தேவையாக உள்ளது. ஒரு இலத்திரனியல் நூலகத்தை இயக்குவதற்கான உபகரணங்கள் இ லைப்ரரி ஓ இ ரிசோர்ஸ் சென்டரை இயக்குவதற்கான உபகரணங்கள் தேவையாக உள்ளது. பாடசாலையில் உட்புறமும் வெளிப்புறமும் எங்களுக்கு பாதுகாப்பான மதில்கள் தேவையாக உள்ளன. அத்துடன் நாங்கள் உள்ளக நீர் வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கான மேலதிக செலவு ஒன்றுள்ளது. மேலும் மின் இணைப்புகள் தேவையாக உள்ளன. இவ்வாறு பல தேவைகளை கொண்டு எமது பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இருந்த போதிலும் தற்பொழுது அதிகளவாக வெளிநாட்டில் வாழ்கின்ற புலம்பெயர் நாடுகளிலும் வாழ்கின்ற பழைய மாணவர்கள் அவர்களது உறவுகள் எங்களுக்கு உதவிகளை நல்கிய வண்ணம் இருக்கின்றார்கள். இத்தாலியில் வதிக்கும் ஒரு பழைய மாணவன் நமக்கு அண்மை காலத்தில் ஒரு மறை காணொளி சிசிடிவி கேமராவை பாடசாலைக்கு என அன்பளிப்பு செய்து அவரை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அவ்வாறே வெறும் பல உதவிகள் எமக்கு தாராளமாக கிடைக்கப்படுகின்றன. இவற்றுக்கு மேலதிகமாக உங்கள் உதவிகளுடன் எமது பாடசாலையை வளர்த்து 2020 தொண்ணூறாம் ஆண்டிற்குரிய எங்களது அந்த நிறைவு ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி எமது பாடசாலையை மேலும் ஒரு படி மேல் நோக்கி வளர்ப்பதற்கான உங்கள் அனைவரது உதவியை அன்புடன் நாடி நிற்கின்றோம். நன்றி. எங்களுடைய பாடசாலையை பொறுத்தளவில் அதுக்கும் எங்களுக்கு ஒரு 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 அதுக்கு அந்த அந்த பிள்ளைகள் உண்மையிலே மழை காலத்தில் அந்த 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 கட்டிடத்திலிருந்து படிப்பதற்கு வெறும் சிரமமாக உள்ளன. அந்த கட்டிடத்தை நாங்கள் 2 கட்டிடம் கட்டித்தருமாறும் கேட்டுள்ளோம். அதையும் யாரும் அதை செய்து தருவதாக இன்னும் ஒருத்தரும் முன்வரவில்லை. ஆகையால் அந்த பாடசாலையை 2 கட்டிடம் கட்டி தருமாறும் அதையும் நான் இதன் மூலம் கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக எங்கள் கிராமத்திலே கஷ்டப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், அதாவது மாணவர்களுக்கு சுவிச்சக்கர வண்டி இல்லை, தூர இடங்களுக்கு சென்று வருகின்றார்கள், நடந்து தான் செல்கிறார்கள். அதேபோல் வர்மக்கோட்டுங்கள் கென குடும்பங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு உதவி செய்வதற்கான ஆவணத்தையும் செய்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நமக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழின் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து இன்றைய தினம் தொல்புரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட இடங்களை பார்த்த வண்ணம் இருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே நிறைய அம்மன் ஆலயம் காணப்படுகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 4 அம்மன் ஆலயங்களும் ஒரு பிள்ளையார் ஆலயமும் இந்த பிரதேசத்திலே காணப்படுவது ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது தொல்புரம் என்று சொல்லும் போதே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு இடமாக இருக்கிறது. சிலர் எங்களுடைய அலுவலகத்திலும் ஒருவர் இருக்கிறார், அவரை நாங்கள் அவருடைய பேர் சொல்லி கூப்பிடுவதை விட தொல்புரம் என்று சொல்லி அவருடைய ஊரை அடையாளப்படுத்தி காண கூப்பிடுவதுதான் மிகவும் வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த தொல்புரம் என்பது அந்த அளவுக்கு பெயர் போகிற ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இங்கிருக்கக்கூடிய வைத்தியசாலைகளாக இருக்கட்டும், சனசமூக நிலையங்களாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட இடங்களையும் நிகழ்ச்சியின் வாயிலாக தந்திருந்தோம். எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக நன்மையாக அமைந்திருக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. குறிப்பாக தொல்புர பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த பிரதேசத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம். எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை படப்பிடிப்பில் இணைந்து கொண்ட ரெமி, சுலக்ஷின், ஆனந்தன் ஆகியோரோடு விடைபெற்றுச் செல்லும் நான் என்று உங்களின் மின் கிருஷிகா. நன்றி, வணக்கம், நேர்களே.